நேர்களே வணக்கம். நாம் இப்போது சந்திரனால் வரும் உத்தியோகங்கள் என்ன என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். நேர்களே, சந்திரன் என்றாலே சந்திர கிரகம் நமது பூமியின் துணைக்கோளாகும். இதற்கு சுயமாக ஒளி உமிழும் தன்மை கிடையாது. சந்திர கிரகணம் மனிதன் வாழ ஏற்றத்தக்க இடமல்ல. அதே சமயத்தில் சந்திர கிரகத்தில் மனிதன் கால் பதித்துள்ளான் என்பது அனைவரும் அறிந்ததே. அதி தேவதை இவருக்கு வருண பகவான் ஆவார். பிரதி தேவதை கௌரி தேவி ஆவார். சந்திர கிரகத்திற்கு பரிவேடன் உபகிரகமாகும். அதே சமயத்தில் திருப்பதியும் திங்களூரும் சேத்திரமாகும். மனநோய்க்கு சந்திரனின் அமைப்பே காரணமாகும், அனைவரும் அறிந்ததே. தாயரை பற்றி தகவல் தெரிய வேண்டுமென்றால் நாம் சந்திரனை வைத்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் தாய்மாமனை பற்றியும் பல தகவல்கள் இதன் மூலம் சந்திரன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வளர்பிறை தேய்பிறை தோற்றத்தால் இவர் வருகிறார்கள். அதே சமயத்தில் சந்திர கிரகத்தை பாம்புகள் விழுங்குவதில்லை. கிரகணம் என்பது கிரக மறைப்பே ஆகும். சந்திர கிரகணம் காலத்தின் கடல் பொங்கும் என்பது அனைவரும் அறிந்தது. சந்திர கிரகம் நீர் ஆதாரத்தை காட்டும் தன்மை கொண்டதாகும். சசி சோமன் உடுபதி அம்புலி என கூறுவர். இந்து திங்கள் மதி நிலா குளவி என இதை அழைக்கிறார்கள். கலாநிதி கலைஞன் தன்சுடர் என கூறுவார்கள். குளிர்ச்சிக்கு சந்திரன் தேவதை காரணகத்தா ஆகிறார். அதே சமயத்தில் அழகுடைய உடலை தருபவர் சந்திரனே ஆவார். முகத்தின் வசீகரத்துக்கு முக்கிய காரணகர்த்தா ஆவார். அதே சமயத்தில் சபையில் ஆதிக்க உடலை தருபவர் சந்திரனே ஆவார். பெண்ணுக்கு கவர்ச்சியை தருபவரும் இவரே ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அதே சமயத்தில் இந்த சந்திரன் ஒருவருக்கு எப்படிப்பட்ட வேலையை தருகிறார் என்பது நாம் பார்ப்போம். அதாவது உத்தியோகம் என்பது புருஷ லட்சணமாகும். இந்த புருஷ லட்சணம் என்ற இடத்தை சந்திரனால் எதை கொடுக்கப்படும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது பூர்ண சந்திரன் 10ஆம் இடத்திலேயும் 4ஆம் இடத்திலேயும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பயிர் தொழில் கனிவகை காய்கறி வகை பால் மோர் தயிர் சோடா சர்பத் முதலிய தண்ணீர் வகை சம்பந்தப்பட்ட நெய்வகை இவற்றின் தொழில்கள் அல்லது உத்தியோகங்கள் பூரண சந்திரன் செய்யலாம். பூரண சந்திரன் நீசனாகி அதில் 10 இருந்தாலும் சந்திரனை நீச கிரகங்கள் கூடினாலும் நோக்கினாலும் சமுத்திர சம்பந்தமான பொருட்கள் வியாபாரம் செய்யலாம் என்பதே விதி. சூரியன் செவ்வாய் நீச்சராகி இச்சந்திரனை நோக்கினால் மேற்கூறிய பொருட்களை காய வைத்து அதன் மூலம் வியாபாரம் செய்யலாம். அதே சமயத்தில் கருவாடு மற்றும் வத்தல் பொருட்கள் 10 இருக்கும் சந்திரனை சூரியன் செவ்வாய் சனி புதன் நோக்கினாலும் சூரியனை தவிர மற்றையோர் கூடினாலும் நீராவி மரக்கலங்கள் பாய்தோணி செய்தல் ஒட்டிவித்தல் கொள்ளல் கொடுக்கல் ஏற்றுமதி இறக்குமதி செய்தல் முதலியவனை நாம் இந்த தொழிலை செய்யலாம். அதே சமயத்தில் சந்திரன் நீசனாகி 10ஆம் இடத்திற்கு அதிபதியானாலும் 10 இருந்தாலும் கப்பல் தோணிகளில் வேலை செய்தல் கல் சாராயம் வியாபாரம் சந்திரனின் சனி செவ்வாய் கூடினாலும் நோக்கினாலும் போதைப் பொருட்கள் போன்றவற்றை வியாபாரம் செய்து சந்திரன் பூரணாகி 10ஆம் இடத்தில் 4ஆம் இடத்திலும் பலவனாகி இருக்க ரப்பர் தோட்டம் தேயிலை காப்பி செடி வகைகளை தோட்டம் இது சம்பந்தப்பட்ட வியாபாரம் நாம் செய்யலாம். அதே சமயத்தில் சந்திரனும் வியாழனும் கூடி 4 இருந்தால் மாட மாளிகையில் கட்டி வாசம் செய்தல் வாங்கல் விற்றல் செய்தல் வியாபாரம் போன்றவற்றை நாம் செய்யலாம். சந்திரனும் புதனும் கேந்திரங்களுக்கு அதிபனாகி இவ்விஷயங்களில் ஒன்றில் கூடியிருந்தால் அத்தர் பன்னீர் புஷ்பம் மாலை செண்டு சந்தனம் வாசனை தாம்பூலம் வாசனை திரவியம் இவைகளில் வியாபாரம் மேற்கூறிய குருசந்திரன் செய்யலாம். குருசந்திரனை செவ்வாய் சேர்ந்தாலும் பார்த்தாலும் வாசனை திரவியங்கள் கஸ்தூரி புனுகு கோசோரணை ஊதுபத்தி குங்குமம் குங்குலியம் கற்பூரம் தேன் கரும்பு தித்திப்பு பண்டங்களில் வியாபாரம் செய்து நாம் வாழலாம் என்பதே நேரியாகும். நேர்களே, நாம் சந்திரனால் வரும் உத்தியோகங்கள் என்ன என்பதை பற்றி நேர்கள் மற்ற கிரகங்கள் கூடினாலும் பார்த்தாலும் என்ன தொழில் செய்யலாம் என்பதை பற்றி நாம் இப்போது தெளிவாக தெரிந்து கொண்டோம். இதில் ஏதேனும் நேர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்கள் தங்களுடைய கமெண்டில் தெரிவித்தால் அதற்கான
பதிலும் இங்கு தெரியப்படுத்தவில்லை என்பதை சொல்லிக்கொண்டு, நேயர்கள், இந்த சந்திரனால் வரும் உத்தியோகங்கள் என்ன என்பதை நன்கு இப்போது தெரிந்து கொண்டீர்கள், புரிந்து கொண்டீர்கள். இதன்படி வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நலம்போடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை கேட்டுக்கொண்டு நான் மீண்டும் வேறு ஒரு தலைப்பிலே நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.